திருவார்க்கும் செய்தர்மம் கைகூட்டும் செஞ்சற்பெருவார்க்கும் வீடும் பெருக்கும் உருவார்க்கும் ஆதலால் வானூரும் ஆணி முகத்தோணே ஆதலால் கூப்பும் பிரதம் கைவேல் வேல் முருகா வெற்றிவேல் முருகனுக்கிரகரோகரா. புதியோம் நேர்களுக்கு இனிய காலை வணக்கம். இது உங்கள் ராசிபலன் நிகழ்ச்சி, உங்கள் ஜோதிஷாச்சாரியா ஜோதிஷ கலாரத்ன மகேஷ். எண்ணற்ற நபர்கள் ரொம்ப அற்புதமாக பதிவு பண்ணியிருக்கீங்க. மூகாம்பிகை வகுப்பு இல்லாமல் இது ஒரு லைஃப் சேஞ்சிங் ப்ரோக்ராம். இந்த லைஃப் சேஞ்சிங் ப்ரோக்ராமில் வந்து 15 மணி நேரத்தில் நான் நிறைய விஷயத்தை மாற்றம் அடையணும் சார். எனக்குள்ள மாற்றம் தான் இன்றைக்கி ஒரு பெரிய மாற்றமாக இருந்துருக்கும். மனக்கவலைகள் தீர, வாழ்க்கையில் வெற்றி பெற, எண்ணற்ற காரியங்களில் நிம்மதி பெற, ஒவ்வொரு விஷயம் நடக்கலை நடக்கலை நடக்கலைன்னு பல பேர் கிண்டல் கேலி பேசும் பொழுது நான் ஜெயித்து காமிப்பேங்கிற ஒரு வெறி மட்டும் எனக்குள்ளே இருந்துட்டுருக்கு. ஆனால் சக்ஸஸ் ஆக மாட்டேங்குது. ஒரு நாள் நடக்கிறது இன்னொரு நாள் தோல்வி ஆயிடுது. இதுக்கெல்லாம் ஒரு மாற்றம் கிடைக்குமா? நிச்சயமாக கிடைக்குங்க. மூகாம்பிகை வகுப்பு உங்களுக்கு ஒரு பெரிய முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். இந்த லெக்சர் பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால் 15 ஹார்ஸ் வில் சேஞ்ச் யுவர் லைஃப்ங்கிற மாதிரி ஒரு பெரிய ஒரு அற்புதமான விஷயத்தை பற்றி நம்ம பார்ப்போம். 7397394829க்கு நிறைய பேர் பதிவு பண்ணிகிட்ருக்கீங்க. இதில் நீங்களும் இடம்பெறுங்க. ஒரு அற்புதமான சக்தி வட்டத்துக்குள்ளே நம்ம போவோம். இந்த சக்திமயமான வட்டம் ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். சரி, இன்றைய தினத்தில் பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால் நாள் எப்படி இருக்குது, இந்த நட்சத்திரம் எப்படி இருக்குது, உகந்ததாக இருக்கா, ஒரு காரியம் முக்கியமாக வச்சுட்டுருக்கேன், இந்த காரியம் எனக்கு சக்ஸஸ் ஆகுமா, இதை பற்றி நிறைய விஷயங்கள்லாம் எதிர்பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு இன்றைய நிகழ்ச்சி ஒரு அற்புதமான நிகழ்ச்சியாக இருக்கும். சரி, இன்றைய தினத்தில் பார்த்துட்டிங்கன்னா ஆன்மீக டிப்ஸ், அதாவது வாஸ்து ரீதியாக பார்க்கும்பொழுது நமக்கு வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால் என்னோடய வீடு வந்து ரொம்ப நீளமாக இருந்துட்டுருக்கு. இதில் வாஸ்து எப்படி எனக்கு பிரிக்கிறதுனே தெரியல சார். எப்படி பார்த்தாலும் வாஸ்து குறைபாடு வர்றது. வாஸ்து நிபுணர்கள் வந்து பார்த்தா நீ இது பண்ணணும் அது பண்ணணும் இடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டுருக்கேன். எனக்கு அந்த வசதி இருந்தால் நான் ஏன் இப்படி இருந்துட்டுருக்கேன், நான் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கேனே சார், இதற்காக எனக்கு ஏதாவது வழி இருக்கா, எனக்கு மாற்றம் இருக்கா அப்படின்னு கேட்குற வாழ்க்கை ரொம்ப அற்புதமான ஒரு விஷயத்தை நான் சொல்கிறேன். தட்சிணாமூர்த்தி சுவாமிக்கு டெய்லி 2 தீபத்தை ஏற்றிட்டு வாங்கும். எந்த மூலையில் ஏற்றணும்னா, ஒன்று கன்னி மூலைன்னு சொல்லக்கூடிய கன்னி மூலைன்னு சொல்லக்கூடிய தென்மேற்கில் ஏற்றுங்க. அப்படி இல்லைன்னா, அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் ஈசான்ய மூலைன்னு சொல்லக்கூடிய வட கிழக்கில் நீங்கள் தினம் ஏற்றிட்டு வாங்க. தட்சிணாமூர்த்தி சுவாமிக்கு ஏற்றி வாங்க. குரு பலன், இந்த குரு பலன் கிடச்சிட்டாலே உங்களுக்கு மாற்ற பலன் நிச்சயமாக கிடைக்கும். இதை தொடர்ந்து டெய்லி பண்ணி பாருங்கள். ஒரு மண்டலத்தை எடுத்து பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ஒரு பெரிய மாற்றம் கொடுக்கும். ஒருவேளை உங்கள் ஜாதகத்தில் பெரும் சிரமங்கள் இருந்ததுன்னா அந்த மண்டலத்தை அப்படியே டபுள் பண்ணிக்கோங்க, இன்னும் சக்ஸஸ் ஆகும். இன்றைக்கி வைதிக வாஸ்துவில் தட்சிணாமூர்த்தி சுவாமிக்குண்டான தீபத்தை பற்றி சொன்னேன். அதாவது வாஸ்து ரீதியான குறைபாடு இருக்குது, நான் எதையும் பண்ண முடியாது, ஏதோ ஒரு விஷயம் எனக்கு பெரிய ரிலீஃபை கொடுக்கணும்னு நினச்சிட்டு இருக்க வாழ்க்கை இது ரொம்ப உதவிகரமாக இருந்துகிட்ருக்கும். எஸ், இன்றைக்கி ஆன்மீக டிப்ஸ் ரொம்ப பயனுள்ளதான சில தகவல்களை பார்த்தோம். நாள் எப்படி இருக்குங்கிறத பஞ்சாங்க குறிப்புகளில் பார்க்க போகிறோம். 5/8/2021 ஸ்ரீபிளவ வருஷம் ஆடி மாதம் 20ஆம் திருநாள் வியாழக்கிழமை. இன்றைய நட்சத்திரம் திருவாதிரை முழுதும். இன்றைய திதி துவாதசி. மாலை 5:34 வரை. பின்பு த்ரயோதசி சந்திராஷ்டம நட்சத்திரம். கேட்டை விருச்சிகராசி நல்ல நேரம் காலை 10:45 முதல் 11:45 வரை. ராகுகாலம் மதியம் 1:30 முதல் 3 வரை. யமகண்டம் காலை 6 முதல் 7:30 வரை. சார், இந்த பஞ்சாங்க குறிப்பில் நீங்கள் சொல்கிறது எங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருந்ததுன்னு ஒருத்தர் ரொம்ப அழகாக சொன்னார். என்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது, அவருக்கு ஒரு விசேஷ நாட் குறித்து வச்சுருந்துருக்காங்க. யாரோ போய் சொந்தக்காரங்க பார்த்துட்டு வந்திருந்தாங்க. இவர் நட்சத்திரத்துக்கு உகந்த நட்சத்திரம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தாங்க. இவர் என்ன பண்ணிட்டார், அந்த நாள்லாம் ஃபிக்ஸ் பண்ணி அவங்களையும் வர சொல்லிட்டு. கடைசியில் பார்த்தீங்கன்னா நம்ம பஞ்சாங்க குறிப்பில் சொல்லும்போது சந்திராஷ்டமம் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஆஹா, எனக்கு இந்த நாள் தான் கொடுத்துருக்காளே, சந்திராஷ்டமத்தினி கொடுத்துருக்காளேன்னு பார்த்தா அவள் சொன்னவா ஏதோ மறந்து போய் வேறு நட்சத்திரத்தை சொல்லியிருக்கா, கரெக்டாக வேறு நட்சத்திரத்தை குறித்து கொடுத்துட்டு. பாருங்கள் சார், நீங்கள் மட்டும் இந்த பஞ்சாங்க குறிப்பை நான் யதார்த்தமாக பார்க்கலன்னு வச்சுக்கோங்களேன், இன்றைக்கி என் வாழ்க்கையிலேயே மாற்றக்கூடிய அந்த விஷயம் நடந்திருக்கும். அதுக்கப்புறம் அதில் நல்லது கெட்டது ரெண்டாவது எனக்குள்ளே ஒரு அஞ்ஞானம் இருந்திருக்கும்ல சார், பெரிய ஒரு சந்தோஷம் சார். அதனால் ஒரு நாள் கூட தவற கிடையாது. அதுவும் உங்கள் ஆஃபீஸில் வைக்கக்கூடிய அந்த டிபி, அதாவது அவங்க வைக்கக்கூடிய அந்த கேலண்டர், பிரத்யேகமாக இது வரைக்குமே யாருமே போடல சார், நீங்கள் தான் ஃபஸ்ட்டு போட்டிருக்கீங்க. இந்த தின கேலண்டர் நான் பார்த்து அதில் நாள் நட்சத்திரமும் பார்ப்பேன். அதே மாதிரி பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால் நம்ம நிகழ்ச்சியில் வரக்கூடிய பஞ்சாங்க குறிப்பு எனக்கு ஒரு பெரிய மாற்றத்தையும் பெரிய உதவிகரமாக இருந்துகிட்ருக்கு அப்படின்னு சொன்னார். பாருங்களேன், ஒரு சின்ன விஷயம் ஒருத்தருடைய லைஃப்பில் ஒரு பெரிய மாற்றத்தை கொடுத்துருக்கு. இதை விட மகிழ்ச்சி வேறு என்ன இருக்குது? சரி, இன்றைய நாளில் பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால் நாள் எப்படி இருக்குதுன்னு பார்த்தா, நீங்கள் நட்சத்திர பிறந்தநாள் தேதி பிறந்தநாள் கொண்டாடுறவர்களுக்கு புதுயுகம் ராசிபல நிகழ்ச்சியின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்து கொண்டு, இன்றைக்கி திருவாதிரை நட்சத்திரம் ரொம்ப விசேஷகரமான சிவபெருமானுடைய நட்சத்திரம், மனதார பிரார்த்தனை பண்ணுறதும் எலக்ட்ரிக் எலக்ட்ரானிக் கெமிக்கல் சம்பந்தமான உத்தியோகம் பண்ணிட்டு இருக்கிறவாளுக்கு அனுகூல்யம் கொடுக்கக்கூடிய ராகு நட்சத்திரமாக இன்றைய நட்சத்திரம் இருக்குது. நிறைய ராகு தோஷம், ராகு சம்பந்தமான தசா புத்தி அந்தர சூக்ஷமம்
அதே சமயத்தில் ராகுவுடைய கிரக சாரத்தில் இருக்கக்கூடிய தோஷங்கள்லாம் போகிறதுக்கு இன்றைய தினத்தில் அதுக்கு பரிகாரம் பண்ணிட்டேன்னா ரொம்ப பெரிய மாற்றத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். எஸ் இந்த நட்சத்திரம் பெரிய மாற்றத்தை கொடுக்கும். இன்றைக்கி பஞ்சாங்க குறிப்புகளில் நாள், நட்சத்திரம், திதி, வாரம், யோகம் இது போன்ற பல்வேறு விஷயத்தை நம்ம பார்த்தோம் இல்லையா. இன்றைக்கி 12 ராசிக்கு எப்படி இருக்குங்கிறத பார்க்க போகிறோம். இன்றைக்கி நட்சத்திர பிறந்தநாள், தேதி பிறந்தநாள் கொண்டாடுறவர்களுக்கு புதுயுகம் ராசிபல நிகழ்ச்சியின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு 12 ராசிக்கு உண்டான பலாபலன்கள் இதோ. மேஷராசி என்பவர்களுக்கு ஆதாயம் உண்டு, நினைத்த காரியங்கள் வெற்றியாகும், எடுத்த காரியங்கள் லாபத்தை தரக்கூடியதாக இருக்கும். சரி, இதெல்லாம் நடக்கலையே, நான் காலையிலேருந்து பார்க்குறேன், என்ன பண்ணுறது, நீங்கள் அதுக்கு முயற்சி பண்ணலன்னு அர்த்தம். எஸ், ஒரு விதையை போட்டு அந்த விதை வந்து செடி மரம், மரத்துலேருந்து பெரிய பழம், பழம் வந்து நமக்கு சுவையாக கிடைக்கிறது. அதுக்கு கொஞ்ச நாள் வெயிட் பண்ணணும். அப்படி இருந்தோன்னா அந்த காரியங்கள் லாபகரமாக கூடி வரதுக்குண்டான வாய்ப்புகளை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். பரீட்சையில் முதன்மையான மார்க் வாங்குவீங்க. நல்ல மனிதர்களுடைய நட்பு உங்களுக்கு மன திருப்தியை தரக்கூடியதாக இருக்கும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான என் ஒன்று நிறம் பல வர்ண நிறம் வழிபாட்டுக்குண்டான தெய்வ நவகிரக வழிபாடு, வெற்றி வழிபாடு இன்றைய தினம். ரிஷபராசி என்பர்களை அனுகூல்யமான நாள், நினச்ச காரியங்கள்லாம் நல்லபடியாக நடக்கக்குண்டான வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும். குடும்பத்தில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன பிரச்சனைகள்லாம் எடுத்து பேசுவீங்க, தீர்ப்பீங்க. வியாபார விஷயங்களில் ஆள் மாற்றம், இடமாற்றங்கள் பண்ணுறது. அதே சமயத்தில் பார்த்துட்டேல் அப்படின்னு சொன்னால் இவா தான் இத்தனை நாள் இந்த இடத்துல இருந்து சரியாகவே ஒர்க் பண்ணல, இவங்களால் 4 பேர் கெட்டு போயிட்டு, அதனால் முதல்ல இதை நம்ம வந்து சேஞ்ச் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு சிந்தனைகள் மனசில் தோணக்கூடியதாக இருக்கும். புதிய வியாபாரம் உங்களுக்கு கை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். சினிமா சம்மந்தமான துறையில் இருக்கிற வாழ்க்கை அனுகூலியம் தேடி வரும். அட்வர்டைஸிங் சம்மந்தமான துறைகளில் இருந்துட்டு இருக்கிறவங்க, சேல்ஸு, டிஸ்ட்ரிபியூஷன் சம்மந்தமாக இருந்துகிட்டு இருக்கிற வாழ்க்கை அனுகூலியம் கூடி வரும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான என் 6 நிறம் வெண்மை வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சக்தி வழிபாடு, வெற்றி வழிபாடு. மிதுனராசி என்பர்களே, ஒரு விஷயத்தில் நம்ம ரொம்ப கவனம் செலுத்தினோம்னா அந்த விஷயத்தில் நம்ம நிச்சயம் வெற்றி அடைவோம் அப்படிங்கிறது பெரியவங்க சொல்லுவாங்க, அது உண்மை தான். பரீட்சையில் முதன்மையான மார்க்கு, அதுமாதிரி அகாடமி வச்சுருக்கோம், ஸ்போர்ட்ஸ் சம்மந்தமாக வச்சுருக்கிறவங்களுக்கு அருகில் இருக்கக்கூடிய வீடு சம்மந்தமான பிரச்சனை, இட சம்மந்தமான பிரச்சனை எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக தீரும். மனசில் நிம்மதிகள் கூடி வரக்கூடியதாக இருந்துருக்கும். குழந்தைகளை பார்த்தோன்னா அதுக்கு தகுந்த மாதிரி மாறுவீங்க, பெரியவங்களை பார்த்தோன்னா அதுக்கு தகுந்த மாதிரி மாறுவீங்க. காலை வேலைகளை கொஞ்சம் டென்ஷனாக இருப்பீங்க, அதுக்கப்புறம் எல்லா காரியத்திலையும் பார்த்து பார்த்து கவனித்து வெற்றி அடைவீங்க. அரசியலில் இருக்கிறவாளுக்கு நல்ல முன்னேற்றங்கள் உண்டு. மிதுனராசி என்பவர்களுக்கு சின்ன சின்ன விஷயம் யதார்த்த பயம் வரும். பயம் இல்லாத சில காரியத்தை பண்ணுங்கள், வெற்றிகள் கூடி வரும். அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான என் 1 நிறம் பல வர்ண நிறம் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சிவ வழிபாடு, மகத்துவமான வழிபாடுங்க. கடகராசி என்பவர்களை நன்மைகள் கூடி வரக்கூடிய நல்ல நாள். சில விரயங்கள் இருக்கும், நல்லதுக்கு தான். மருத்துவ ரீதியாக குழந்தை சம்மந்தமான, அதே மாதிரி ஸ்கூல் சம்மந்தமான, டியூஷன் சம்மந்தமான, ஸ்டேஷனரி சம்மந்தமான, மாத்திரை சம்மந்தமான, இல்லை யாருக்கா தான தர்மங்கள் இது சம்மந்தமாக இருந்ததா, நல்லது தாங்க. ஏதோ ஒரு விஷயத்தில் நமக்கு வந்து இந்த காரியங்கள் நடக்கிறதேன்னு யோசிச்சு பாருங்கள், ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். நண்பர்கள் மத்தியில் பெயர் புகழ் அந்தஸ்து கூடி வரத்துக்குண்டான, பதவி எதிர்பார்த்த வாழ்க்கை நல்ல பதவிகள் கிடைக்கும். இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான என் 5 நிறம் சிகப்பு வழிபாட்டுக்குண்டான தெய்வம் பழனியாண்டவர் வழிபாடு, திரு ஆவினங்குடி முருகப்பெருமான் வழிபாடு, வெற்றி வழிபாடுங்க இன்றைய தினம். சிம்மராசி என்பர்களை சுகமான நாள், நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். சிறு பிரயாணம், தூர பிரயாணம், வெளியூர் பிரயாணம் போன்ற பிரயாணங்கள் அனுகூல்யமாக இருக்கக்கூடியதாக இருக்கும். மனசில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள்லாம் போகும், நிம்மதிகள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். சின்ன சின்ன காரியங்களில் கோபித்துக் கொள்வது அறவே தவிர்த்துக்கிறது நல்லது. எண்ணற்ற சில நல்ல விஷயங்கள்லாம் நடக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். யதார்த்தமாக யோசித்து பார்க்கும்போது ஆஹா, நான் தான் இதை தப்பு பண்ணிவிட்டேன், இனிமேல் இதை செய்யவே கூடாது, நம்ம அட்மினிஸ்ட்ரேஷனில் ஸ்ட்ராங்காக இருந்தோம்னா எல்லா விஷயங்களும் வெற்றி பெறும், நம்மளுடைய தொழில் மாற்றங்களை கொடுக்கக்கூடியதாக இருக்குன்ற ஒரு எண்ணங்கள் உங்களுக்குள்ளே தோணி வரும். ஏற்கனவே சக்ஸஸ் இருக்குது, ஆனால் சக்ஸஸில் ஏதோ ஒரு லேக் இருக்குன்னு சொல்லிவிட்டு அதை தேடி கண்டுபிடிச்சி மாற்றங்களை உருவாக்குவீங்க. அதே சமயத்தில் சிம்மராசி என்பர்கள் வீட்டில் நடக்கக்கூடிய விசேஷ நிகழ்ச்சிகளை பற்றி யோசிப்பீங்க, அந்த நாளை பற்றி பேசுவீங்க. அதே சமயத்தில் மனசில் ஒரு சந்தோஷம் இருக்கும், சிறு பிரயாணம் பண்ணுற பிரயாணங்களை பற்றி யோசிப்பீங்க. இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான என் 6 நிறம் வெண்மை வழிபாட்டுக்குண்டான தெய்வம் குருவாயூரப்பர் வழிபாடு, விசேஷ வழிபாடு இன்றைய தினம். கன்னிராசி என்பர்களே, யதார்த்த குழப்பங்கள் இருக்கின்ற தினத்தில் இது செய்யலாமா, அது செய்யலாமா, அப்படியாக்கும் இப்படியாக்கும், ஒரு 4 விஷயத்தை சொல்லும்போது நம்மளுடைய இயல்பான சிந்தனைகள் மாறி போயிடும். அவளுக்காக சில மாற்றங்களை உருவாக்கி கொடுப்போம். அப்படி கிடையவே கிடையாது, நமக்கு என்ன தோன்றதோ அது செய்யணும். ஒரு விஷயத்தில் குழப்பமாக இருக்கும்போது கொஞ்சம் விட்டு அதை அடுத்தது யோசிக்கணும். அப்படி யோசித்தோம்னா நல்ல பலன்கள். பெற்றவர்கள் சொல்லக்கூடிய எல்லா காரியத்தையும் கேளுங்க, அவங்க சொல்லக்கூடிய எல்லா விஷயம் உங்களுக்கு உதவிகரமாக இருக்கும். தொழிலில் இதை கொடுத்தா 50% இல்லை 1000% வரும்னு சொல்லும்போது ஏன் அப்படி வரணும், நம்ம கொடுத்தது 1 ரூபா எப்படி 100 ரூபா மாறும், அப்படி யோசிங்க. சின்ன சின்ன லாபங்கள் கிடைச்சா போதும், சின்ன சின்ன விஷயங்கள் நடந்தால் போதும். எப்போவுமே ஏமாற்று விஷயங்கள் நம்ம போகவே கூடாது. அரசாங்கம் சொல்லிக் கொடுத்த எல்லா விஷயங்களும் கடைபிடிக்கணும், நல்ல பலன்களை கொடுக்கும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான என் 9 நிறம் ராமர் பச்சை வழிபாட்டுக்குண்டான தெய்வம் ஸ்ரீராமர் வழிபாடு, வெற்றி வழிபாடுங்க. துளாராசி என்பர்களே, ரொம்ப 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 பார்த்து பார்த்து நிறையா காரியத்தை பண்ணுவேன். யாராவது
உங்ககிட்ட ரொம்ப ரொம்ப வருத்தமா பேசினா ரொம்ப உதவிகரமா எதிர்பார்த்தா அப்படினு சொன்னா உங்களால முடிஞ்ச உதவிகள எடுத்து பண்ணுவேன் இன்னைக்கு மே தான தர்மம் நமக்கு கை கொடுக்கும் திருவார்க்கும் செய் தர்மம் கை கொடுக்கும்னு சொல்லுவாங்க இந்த தர்மங்கள் எப்பவுமே கை கொடுக்கும் வேலை இல்லாத இருக்கிறவங்களுக்கு வேலை வாய்ப்பு ஏதோ ஒன்னு தேடி கொடுப்பல் திருமண விஷயங்கள்ல எதுக்காவது நீங்க அவங்களுக்கு உண்டான தெரிஞ்சவங்க கிட்ட பேசி அவங்களுக்கு உதவிகள் செய்வீங்க பணம் பொருளாதாரம் படிப்பு இது போன்ற விஷயத்துக்கு முன்னிறுத்துவீங்க ஹாஸ்பிடல் சம்பந்தமான ஏற்கனோ ஹெல்ப் வேணும்னா உடனே பண்ணி கொடுப்பீங்க பணத்தால அல்லது உங்களுடைய முயற்சியால இல்ல யாராவது ரெஃபரன்ஸால ஏதோ ஒரு வகையில அவளுக்கு நீங்க ஹெல்ப் செய்து கொடுப்பீங்க இல்ல உங்களுக்கு தேவையானாலும் தாராளமாக நடக்கும் டியூஷன் சென்டர் நடத்திட்டு ஹாஸ்பிடல் நடத்திட்டு இருக்கோங்க மெடிக்கல் ஷாப் வச்சிட்டு இருக்கவளுக்கு அனுகூலம் கூடியவர் இன்று தினத்துக்கு உண்டான அதிர்ஷ்டமான எண் 4 நிறம் காவி வழிபாட்டுக்கு உண்டான தெய்வம் சிவ வழிபாடு மகத்துவமான வழிபாடு விருச்சிராசி நண்பர்களே சில நேரங்கள் பார்த்துட்டுலாம் ஒரு சில காரியத்தை அப்புறம் பார்த்துக்கலாமா அப்புறம் பண்ணிக்கலாமா அப்படின்னு தோணும் கவலையே கிடையாது ஏன்னா உங்கள் ஆரோக்கியம் உங்களுடைய உடலை பற்றி உங்களுக்கு தான் தரும் கேட்ட நட்சத்திரத்துக்காக இன்றைக்கி பிரயாணத்தை தவிர்த்துக்கணும் சில முக்கியமான விஷயங்கள் பேசும்போது ரகசியமாக பேசும்போது மற்றவாளுக்கு தெரியாத மாதிரி பேசணும் ஏன்னா தெரிஞ்ச மாதிரி பேசும்போது ரகசியமே கிடையாதுன்னு சொல்லி அனுஷ நட்சத்திரத்துக்கு வாழ்க்கை அனுகூல்யம் கூடி வரும் விசா நட்சத்திரத்துக்கு வாழ்க்கை நினச்ச காரியங்கள் நடக்கக்கூடியதாக இருக்கும் இன்றைக்கி இரவு நேர பிரயாணம் வேண்டாம் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான என் ஒன்று இந்த பல வர்ண நேரம் வழிபாட்டுக்கு உண்டான தெய்வம் நவகிரக வழிபாடு வெற்றி வழிபாடு தனுராசி என்பவர்களே யதார்த்த கவலைகள் இருக்க தான் செய்யும் அதுக்குன்னு ரொம்ப நேரம் கவலைப்பட்டுருந்தோம்னு வச்சுக்கோங்க நடக்கிறது நடக்கிறது எதிர்காலத்தை பற்றி ரொம்ப சிந்தனைகள் இருக்கும்போது அது பயத்தை உருவாக்கிடும்னு சொல்லுவாங்க அரண்டவனுக்கு இருண்டதெல்லாம் பெயின்னு சொல்லுவாங்க மற்றவங்க நாலு பேர் நாலு விஷயத்தை சொல்ல தான் செய்வாங்க அது காதலியே வாங்காதீங்க நல்ல விஷயத்தை நோக்கி உங்களுடைய சிந்தனைகளை அப்படியே டக்குன்னு மாற்றி பாருங்கள் அது ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் சின்ன சின்ன காரியங்களில் நீங்கள் எடுத்த விஷயங்களும் உங்களுக்கு அனுகூல்யத்தை பிறக்கக்கூடியதாக இருக்கும் நல்ல மனிதர்களை சந்திக்கக்கூடிய அற்புதமான நாள் யதார்த்தமாக யோசிப்பீங்க செயல்படுத்துவீங்க நல்ல முன்னேற்றத்தையும் தரக்கூடியதாக இருக்கும் இன்றைய தினத்துக்கு உண்டான அதிர்ஷ்டமான என் ஒன்று நில பல வர்ண நிறம் வழிபாட்டுக்கு உண்டான தெய்வம் காமாட்சி வழிபாடு வெற்றி வழிபாடு மகரராசி என்பர்களே நல்ல நாள் நல்ல காரியங்கள் நடக்கிறதுக்கு உண்டான அற்புதமான வாய்ப்புகள் இருக்கும் ரொம்ப நாள் பேசாதந்தவா பேசுவா பிரிந்தவா ஒன்று சேருவா குழந்தை வரம் எதிர்பார்த்தவளுக்கு தெய்வாதீனமாக குழந்தை வரங்கள் உண்டு அதே சமயத்தில் வேலை வாய்ப்பு இல்லாதவளுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும் இன்றைக்கி எல்லா காரியங்களும் ஒரு புதிய தொடக்கமாக இருந்துகிட்டு இருக்கும் கொஞ்சம் மன கழக்கங்கள் இருக்கும் ஆனால் பின்னாடி அது காரியங்கள்லாம் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் சில பேர் நகைச்சுவைவாக பேசுகிறோன்னு சொல்லிட்டு கிண்டல் கேள்வி பண்ணுவா வாங்கிக்கோங்க நான் ஜெயித்து காமிக்கிறேன்னு சிந்தனை பண்ணுங்க கர்வத்தோட இருங்கோ நிச்சய மாற்றங்கள் கூடி வரும் இன்றைய தினத்துக்கு உண்டான அதிர்ஷ்டமான எண் 2 நிறம் வெண்மை வழிபாட்டுக்குண்டான தெய்வம் ஆஞ்சநேயர் வழிபாடு வெற்றி வழிபாடுங்க கும்பராசி என்பர்களே யதார்த்த தடங்களை தாண்டி வருவீங்க நல்ல முயற்சிகள் அற்புதமான பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் சிறு பிரயாணம் தூர பிரயாணம் வெளியூர் பிரயாணம் போன்ற பிரயாணங்கள் உங்களுக்கு கை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் சொந்த பந்தங்களை சந்திக்கக்கூடியதாக இருக்கும் வயசானவாள் கூட மாட இருந்து கவனிச்சுக்கணும் குழந்தைகளுக்கு ஒரு நல்ல செய்திகள் வரத்துக்குண்டான வாய்ப்புகளை கூடி வரக்கூடியதாக இருக்கும் படிப்பு திருமணம் போன்ற விஷயங்கள்லாம் அனுகூல்யம் தரக்கூடியதாக இருக்கும் கும்பராசி என்பர்கள் பரிசு பெறுவீங்க சில கவலைகள் எடுத்து பேசுவீங்க கவலையப்படாதீங்க இறைவன் இருக்கார் நல்ல மாற்றத்தை கொடுப்பார் இன்றைய தினத்துக்கு உண்டான அதிர்ஷ்டமான என் 4 நிறம் காவி வழிபாட்டுக்குண்டான தெய்வம் துர்கை வழிபாடு வெற்றி வழிபாடு இன்றைய தினம் மீனராசி என்பர்களை விவேகமான சிந்தனை நினைத்த காரியத்தை ஒவ்வொன்றாக பார்த்து பார்த்து செயல்படக்கூடிய அற்புதமான நாள் சிறு பிரயாணம் தூர பிரயாணம் வெளியூர் பிரயாணம் போன்ற பிரயாணங்கள் உங்களுக்கு அனுகூல்யமாகவும் வெற்றியாகவும் மாறும் சில நேரத்தில் நீங்கள் எடுத்து வீழ்ச்ச நேரம் செய்தெல்லாம் முதலே பண்ணியிருக்க தப்பு பண்ணிட்டு பரவாயில்ல இருந்தாலும் இறைவன் கொடுத்த பெரிய வரப்பிரசாதம் நினச்சிப்பீங்க அதே மாதிரி சேமிப்பை பற்றி சிந்தனை பண்ணுவீங்க நிச்சயமாக நீங்கள் உழைப்பு உழைப்பு கேட்ட ஊதியங்கள் கூடி வரக்கூடியதாக இருக்கும் இன்றைய தினத்தில் நீங்கள் சில முக்கியமான நபர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் பெறுவீங்க அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான என் 4 நிறம் ரோஸ் வழிபாட்டுக்கு உண்டான தெய்வம் காமாட்சி அம்பாள் வழிபாடு வெற்றி வழிபாடு இன்றைய தினம் 12 ராசிகளுக்கு உண்டான அற்புத பலாபலன்கள் பார்த்தோம் அடுத்தது ஆன்மீக தகவல் இன்றைக்கி ஆன்மீக தகவல் தாந்திரிக பிராயத்தில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்துட்டீங்க இன்றைக்கி நட்சத்திரம் ரொம்ப உகந்தமான நட்சத்திரம் அதாவது திருவாதிரை நட்சத்திரம்னு சொல்லுவாள் இன்றைக்கி முழுக்க திருவாதிரை நட்சத்திரம் இருக்குது திருவாதிரை நட்சத்திரம் சிவபெருமானுக்கு ரொம்ப உரியது அதாவது நடராஜருக்கு ரொம்ப உரியதுன்னு சொல்லுவார் நடராஜர் ஆமாம் நடராஜரை பற்றி நம்ம சொல்லணும் அப்படின்னு சொன்னால் தில்லை அம்பல நடராஜா இந்த தில்லை அம்பல நடராஜனை மனசார வேண்டின்றோம் வச்சுக்கோங்களேன் இந்த தில்லைநாதன் எத்தனையோ வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பெரிய பெரிய போராட்டங்களை மாற்றி அமைக்கக்கூடிய சக்தி கொண்டவர் என்றைக்கு ஒரு மனிதன் சிவபெருமானை தியானம் செய்கிறாரோ சிவ நாமத்தை சொல்கிறாரோ சிவ பகவானை வேண்டாரோ சிவன் அடியாராக மாறுறாரோ சிவனை அடியார்களை பக்தராய் பணிவார்கள் அடியார்க்கும் அடியேன்னு அடியார்களுக்கு மரியாதை செலுத்திருக்கிறாரோ சிவ தொண்டு செய்கிறாங்களோ இவாளுக்கு பூரா பார்த்துட்டேல் அப்படின்னு சொன்னால் மோட்ச சூத்திரத்தை படித்தா என்ன பலன் இருக்கோ இறைவனுடைய அந்த கடாட்சம் பூர்ணமாக அவர்கள்ட்ட வந்து விடுமா ஆமாம் அவர் கெட்டதை ஒடுக்கி விடுவார்னு சொல்லுவார் நர்த்தனம் ஆடக்கூடிய அந்த பரமேஸ்வரர் அந்த நடராஜ பெருமான் நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கெட்டதை போக்கி நர்த்தன ஆனந்த நர்த்தனமாக நம்ம வாழ்க்கையை சிறப்பாக மாற்றி விடுவார் ஆம் நம்மளுக்குள்ளே இருக்கக்கூடிய கெட்டதை போக்கி நல்லதாக மாற்றி விடுவார்
நமச்சிவாயங்கிற நாமத்தில் நாங்கிற நாமம் சிவபெருமானை நடராஜரை குறிக்கக்கூடிய நாமமாக மாறுறது. ஆமாம், நீங்கள் அதை எழுதி பாருங்கள், ஒரு பேப்பரில் நான் போட்டு பாருங்கள். அவருடைய காலை தூக்கி வைற்று அவர் தரிசனத்தை தந்தது போல் ஒரு அற்புதமான ஒரு அந்த எழுத்திலேயே உங்களால் சிவபெருமானை பார்க்க முடியும். அப்படி எழுத்தில், எண்ணில், காத்தில், கனவில், நினைவில், சொரூபத்தில், மனசில் எல்லா விஷயமாக மாறக்கூடிய அந்த பரமேஸ்வரரை மனசில் நினைக்கிறதுல கோடான கோடி புண்ணியம் கிடைக்கும். ஆமாம், அவநாமம் கேட்பது சிறப்பு, அவநாமம் சொல்வது சிறப்பு, அவனை பற்றிய சிந்தனை சிறப்பு, அவனை பற்றிய பேசுவது சிறப்பு, அவனுடைய ஒவ்வொரு விருத்தையும் ஒவ்வொரு விரதத்தையும் கடைபிடிப்பது, அவனருளாலே அவன்தாள் வணங்கின்னு சொல்லுவா, அவனுடைய அனுகிரகம் இருந்தால் தான் அந்த காரியங்கள் நடக்கும். அப்பேற்பட்ட அற்புதமான விஷயங்கள் தான் இன்றைக்கி ஜீவசமாதியெல்லாம் நிறையா பார்த்துருப்பேன், அதற்கு மேலே சிவலிங்கம் தான் வச்சுருப்பா. நீங்கள் ஜீவசமாதி நிறையா பார்த்துருப்பேன், அதற்கு மேலே சிவலிங்கம் தான் வச்சுருப்பா. புலிபாணி சித்தருடைய ஜீவசமாதியில் பார்த்துலாம் சிவலிங்கம் வச்சுருப்பா. அதே மாதிரி பார்த்துட்டுன்னா போகருடைய ஜீவசமாதிக்கு பேராக மரகள திங்கம் வச்சுருப்பாங்க. இப்படி ஒவ்வொரு தெய்வத்திற்கு மேலாக பரமேஸ்வரர் தான் இருந்துட்டுருக்கார். ஆமாம், அவர் தான் எல்லாம். அது மாதிரி பரமேஸ்வரரை மனசார வேண்டுங்க, நடராஜரை மனசார வேண்டுங்க. நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எப்பேற்பட்ட மாற்றங்கள், இன்றைக்கி உலக அதிசயங்களில் ஒரு அதிசயம்னு சொல்லலாம் சார். உலக அதிசயங்கள் அதிசயம் இது இல்லையே சார் சிதம்பரம். ஆமாம், ஆன்மீக உலகத்தில் ஒரு பெரிய அதிசயம், அது உண்மைங்க. ஆன்மீக உலகத்தில் ஒரு பெரிய அதிசயம் நடராஜ பெருமான். அப்பேற்பட்ட அந்த நடராஜ பெருமானை மனதார வேண்டுங்க. உங்களுக்கு நிறைய விஷயங்கள், அந்த கோயிலுக்கு போய் நடக்காத காரியங்கள் நடந்தது, சிக்கலான காரியங்கள் முடிந்தது, ரொம்ப மனசில் இருக்கக்கூடிய வருத்தங்கள் தீர்ந்தது அப்படின்னு சொல்லுறவா ஏராளமான பேர். நான் நிறைய நபர்களை சந்திக்கும் பொழுது, அங்கே இருக்கக்கூடிய நிறைய சிவாச்சாரியர்கள் எங்கிட்ட எப்போவுமே நல்ல தொடர்பில் இருப்பாங்க. அவர்கள் சொல்லக்கூடிய ஒவ்வொரு அதிசயமான விஷயங்கள், நடராஜர்கிட்ட வந்து இந்த காரியம் நடந்திருக்கு, திருமணம்னு வேண்டும்போது இந்த காரியம் வெற்றியாக இருக்குது, வீட்டில் ஒரு 48 நாள் நடராஜன் நினச்சி ஒரு விளக்கேற்றிருப்பா, அதிசயந்தான் அவளுக்கு நடக்கும் அப்படின்னு சொன்ன மாதிரி நிறையா விஷயங்கள் சொல்லியிருக்கா. நானும் இதை உங்களுடன் பகிர்ந்து கொள்கிறேன், நீங்கள் இதை கடைபிடியுங்கள். இறைவனுடைய அனுகிரகத்தில் எல்லாரும் எல்லாம் பெற்று இன்புற்று வாழ இந்த பிரபஞ்சமும் இறைவனுடைய அனுகிரகமும் உங்களுக்கு கூடி வரணும்னு பிரார்த்தனை செய்து இன்றைய ஆன்மீக தகவல் ஒரு அற்புதமான விஷயத்தை பற்றி பார்த்தோம். இதே போன்று நிறையா நான் தெரிஞ்சுக்கணும் சார், லைஃப்பில் பெரிய மாற்றம் வேணும் சார், பக்திமயமாக மாறணும் சார், முன்னேற்றம் கிடைக்கணும் சார், நிறைய சக்ஸஸ் ஆகணும் சார், தோல்வின்ற வார்த்தையும் காதில் கேட்கக்கூடாதுன்னு நினைக்கிறவா மூகாம்பிகை என்ற வகுப்பில் நீங்கள் கலந்து கொள்ளலாம். இது ஒரு அற்புதமான லெக்சர். 15 ஹார்ஸ் வில் சேஞ்ச் யுவர் லைஃப். 15 மணி நேரத்தில் உங்கள் வாழ்க்கையில் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அற்புதமான வகுப்பு. 7397394829 எனக்கு தொடர்பு கொள்ளுங்கள். ஒரு பெரிய சக்தி பிளம்பாக அற்புதமான நிறையா பேர் சேர்ந்திருக்காங்க, அதனுடன் நீங்களும் சேர்ந்து பாருங்கள். அவர்களுடைய பாசிட்டிவ் எனர்ஜி உங்களுக்கும் இருக்கும், உங்களுடைய பாசிட்டிவ் எனர்ஜி அவர்களுக்கும். இதை சேர்ந்து நம் இந்த உலகத்திற்கு நல்ல விஷயங்களாக படைப்போம். மீண்டும் நாளை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் ஜோதிஷாச்சாரியர் ஜோதிஷ கலாரத்ன மகேஷ. வேல்வேல் முருகா, வெற்றிவேல் முருகனுக்கு ரகரோகரா. நன்றி.